ஹாய் விவோஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுகர் பேஷண்ட் வந்து மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்றதுனால நம்ம வயிறு வந்து புண்ணாகும், அப்புறம் சில பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தாங்க இந்த ஒரு முறை. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பெண் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, வேப்பிலையோ அல்லது பாவக்காயோ, அதாவது குட்டி பாவக்காய் இருக்கும், மிதி பாவக்காய்ம்பாங்க இல்லையா, அதையோ ஏதோ ஒன்று, ஆனால் உங்களுக்கு 48 நாள் வந்து அது தொடர்ந்து கிடைக்கணுங்க. அதில் ஏதாவது ஒன்றை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மிதமான சூடு, உங்கள் கால் பாதம் வந்து சில சுகர் உள்ளவங்களுக்கு சுடுதண்ணி வந்து அதிகம் பட்டதுன்னா அப்படியே எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பாதம் வந்து தாங்குற அளவுக்கு வெத விதன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த விழுது, அதாவது பாவக்காவையோ அல்லது வேப்பிலையோ போட்டு 20 நிமிஷம் அப்படியே இருங்க. அப்படியே இருக்கிறதுனால அதாவது இந்த பாதம் வந்து குளிக்க வைக்கிற மாதிரி ஃபுல்லாக மூழ்கிருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பாதம் வழியாக வந்து அந்த கசப்புத்தன்மை போய் உங்களோட சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை தொடர்ந்து கண்டிப்பாக 48 நாள் செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ.